ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா, இதுக்கு பேர் ரோஸ் ஆப்பிள். இது வந்து எப்படின்னா, நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்றோம்ல, அதே போல் ஒரு சுவையோட புளிப்பாக இருக்கும். இது வந்து அதிக நீர் சத்து உள்ள ஒரு ஃப்ரூட்டு. இதை வச்சு இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஊறுகாய் செய்ய போகிறோம். இதை வச்சு எப்படி ஊறுகாய் செய்கிறது ஈஸியாக அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த ரோஸ் ஆப்பிளை கட் பண்ணிக்கலாம். விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் உப்பு போட்டு இதே போல் அலசிக்கலாம். இதேமாதிரி அலசிய பிறகு அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ அதில் ஒரு கடாயை போட்டு, இப்போ அதில் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற வெந்தயத்தை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வெந்தயத்தை நம்ம நல்லா வறுத்ததுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம இது கூட 50 ml ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்த பிறகு இந்த வெந்தயத்தையும் நல்லா அதோட சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பெருங்காயம் தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம 2 பூண்டு உரித்து அந்த பல்லு இதில் போட்டுப்போம். இப்போ போட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பட்டை மிளகாய் 1 10 மிளகாய் இது கூட சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். இப்போ நமக்கு எல்லாம் நல்லா தாளிச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் ஆயில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கடுகு போட்டு தாளிச்சு எடுத்துப்போம். அடுத்ததாக நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ரோஸ் ஆப்பிளை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இதே போல் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக வீட்டில் யூஸ் பண்ணுற நல்லெண்ணெய் 50 ml இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதே போல் நல்லா தாளிச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதே போல் வதக்கிக்கோங்க. இப்போ நமக்கு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயில் வதங்கட்டும். அடுத்ததாக நம்ம வெல்லம் சிறிதளவு இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்னோண்டு வெள்ளை கட்டி இது கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா இதே போல் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா இதே போல் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் வெந்தயம் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்து நல்லா வதக்கிப்போம். நல்லா இதே போல் வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த வெந்தயத்தோட கசப்புத்தன்மை நமக்கு தெரியாது. நல்லா இதே போல் வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அருமையான ரோஸ் ஆப்பிள் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு